Welcome to Healthy Food Kitchen. நம்ம இன்னைக்கு வந்து வெஜிடபிள் புட்டு செய்ய போறோம். வெஜிடபிள் சிகப்பரிசியில புட்டு செய்ய போறோம். சிகப்பரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. Sugar patientக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் புட்டு செஞ்சு நீங்க கொடுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பாப்போம். இப்ப புட்டுக்கு வந்து நம்ம சிகப்பரிசி மாவு எடுத்துக்கோம். 1 கப் எடுத்துக்கேன். நம்ம வெஜிடபிள் புட்டு செய்ய போறோம். அதுக்கு கேரட் ஒரு சின்ன கேரட் திருவி வச்சிருக்கேன் பட்டாணி கொஞ்சம் அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்தா போதும் ஒரு லேயருக்கு தான் தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெறும் கடாயில மாவை வறுத்துக்குவோம் மாவு கறிய போயிராம வருங்க நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும் நீங்க ஏற்கனவே வச்சிருக்க மாவு வறுத்த மாவா இருந்தா திரும்ப வறுக்க தேவையில்லை சிகப்பரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கலர் அரிசி எல்லாமே சிகப்பரிசி கவுனி அரிசி இது எல்லாமே sugar patientக்கு நல்லது அதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கற ஒரு பொருள் இருக்கு அது வந்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் எலும்புகளை பலப்படுத்தும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க வறுக்கும்போது தீயை குறைச்சு வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும் மாவோட கலர் மாறவும் கூடாது அதே சமயம் கறிய போயிரவும் கூடாது நல்ல வாசம் வரணும் மாவு நல்ல வாசம் வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கிடலாம் புட்டுக்கு மாவு வந்து கொஞ்சம் மாவு பிசைய கொஞ்சம் தண்ணி வெதுவெதுன்னு வார்ம் வாட்டர் இருந்தா ரொம்ப நல்லது அதனால லேசா சுட வச்சுக்கோ இந்த தண்ணிய மாவை வறுத்த உடனே நீங்க வடச்சட்டில இருந்து வேற பாத்திரத்துல மாத்திரணும் ஏன்னா அந்த சூட்டுக்கு மாவு வந்து கறிய போயிடக்கூடாது இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம வெஜிடபிள் புட்டு தான் செய்ய போறோம் நீங்க வந்து இனிப்பு புட்டு வேணும்னா ரொம்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் புட்டு செய்யும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் மாவு வந்து எந்த பக்கமும் ட்ரையாக இருக்கக்கூடாது எல்லா மாவும் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த மாவு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்டீமில் வச்சாலும் வேகாது நீங்கள் சாப்பிடும்போது தொண்டையில் அந்த மாவு அருகிறது தெரியும் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் தண்ணி பத்தலைன்னா அந்த மாதிரி புட்டு ட்ரையாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது தொண்டைக்குள்ளே விற்கும் ரெண்டாவது அருவும் அந்த பவுடர் பவுடர் ட்ரை பவுடர் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தண்ணி மட்டும் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம் மிக்சியில் வந்து நீங்கள் வைப்பரில் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம் வெந்நீர் ஊற்றி பிசைகிறதுக்கு காரணம் பச்சை தண்ணி ஊற்றியும் நீங்கள் பிசைஞ்சு புட்டு செய்யலாம் வெந்நீர் ருசி செய்யும்போது அந்த புட்டு மாவோட வாசம் அந்த அரிசி சிகப்பரிசியாக இருந்தால் அந்த சிகப்பரிசியோட வாசம் கருப்பரிசியாக இருந்தால் அந்த அதோடைய வாசம் கோதுமை மாவோட செஞ்சாலும் அந்த கோதுமையோட வாசம் நல்ல தூக்கலாக இருக்கும் ரெண்டாவது நல்ல சாஃப்டாக இருக்கும் எல்லா மாவும் நல்ல தண்ணி பட்டு ஈரமாக இருக்கு போதும் நீங்கள் இதை வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் இந்த மாதிரி பிடிக்க வரணும் இதை நீங்கள் ஒன்று வந்து சல்லடையில் வந்து சலிச்சுக்கணும் அப்படி இல்லாட்டி மிக்சியில் வைப்பரில் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும்
நீங்க சல்லடையில சலிச்சுக்கிறதுனால சலிச்சுக்கலாம். வைப்பர்ல போடணும் போதும். நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியா வரணும். இப்ப நான் எப்படி செய்யறதுன்னு இப்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி புட்டு குழாயில அடியில ஹோல் இருக்கும், உள்ள வந்து இந்த மாதிரி அச்சு இருக்கும். இந்த அச்சை போட்டுங்க. அச்சை போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து தேங்காய் பூ போடுவோம். அப்புறம் புட்டு மாவு. நீங்க போடும்போது அமுக்க கூடாது. இப்ப அடுத்த லேயர் கேரட் போடுவோம். நீங்க உங்களுக்கு வெஜிடபிள் புட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து தேங்காய் பூவே போட்டுக்கலாம். புட்டு மாவு அமுக்க கூடாது. அந்த லேயர் மட்டும் ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப பட்டாணி போடுவோம். பட்டாணி அந்த ஸ்டீம்லயே வெந்துரும். ஸ்வீட் பட்டாணியா இருந்தா அந்த ஸ்டீம்ல வெந்துரும். ஏன்னா ஸ்வீட் பட்டாணி வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஒரு லேயருக்கு போட்டா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து குக்கர்ல வைக்க போறோம். இப்ப நான் குக்கர்ல வந்து சும்மா தண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க வந்து பருப்பு வேக வருதுனாலும் சரி, காய் வேக வருதுனாலும் காய் போட்டு நீங்க தண்ணி ஊத்தி வச்சிடலாம். பருப்பு வந்து பொங்கி ஊத்திமேன்னு கவலைப்பட வேணாம். நான் வந்து பொங்கி ஊத்தாம பருப்பு எப்படி வேக வைக்கிறது நம்மளுடைய லஞ்ச் மெனு ரெசிபியில நான் காமிச்சிருக்கேன். இப்ப சவுண்ட் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போறோம், வெயிட் எடுத்துட்டு இதை வைக்க போறோம். இந்த ஹோல் இதுல இருக்கிற மாதிரி வைக்கணும். இது வந்து 5 நிமிஷம் வைப்போம். நம்ம வெந்துடும். இப்ப இந்த ஸ்டீம் வந்து பாதி நமக்கு வேஸ்ட் ஆகுது. இந்த கைப்பிடி இருக்கிறதுனால பாதி ஸ்டீம் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால நான் குக்கரை மாத்திடுறேன். இப்ப இந்த கைப்பிடி இருக்கிறதுனால அது மேடு பள்ளமா இருக்கு. ஸ்டீம் வருது. இப்போ உங்களுக்கு ஸ்டீம் வெளியில போகாது, அதனால சீக்கிரம் 5 நிமிஷத்துல வெந்துடும். அஞ்சு
5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு அமத்திடுவோம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டிக் வந்து உங்களுக்கு இந்த புட்டு குழாயோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க சூப்பரா வந்திருக்கு சூப்பரா இருக்கு இதை இன்னும் ரொம்ப டேஸ்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் கருகாப்பிலையை போட்டு வதக்கி இதோட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு வந்து கிரேவி மாதிரி அதாவது சென்னா மசாலா கிரேவி காளான் கிரேவி கோடி அந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வேணும்னா வெறும் பட்டாணி சேர்க்காம கேரட்டு தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் வந்து சீனி போட்டு கொடுக்கலாம் அல்லது வெள்ளை பாகு ஊற்றி கொடுக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் பட்டாணி நீங்கள் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம் தேங்க்யூ